எங்கள் செம்பருத்தி செடியில் இவ்வளோ பூ பூக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நான் ஒரு மருந்து கொடுக்குறேன். அதுக்கு அந்த மருந்து வந்து நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாம். அது கொடுத்ததுனால தான் இவ்வளோ பூ பூத்துருக்கு. பாருங்க, டெய்லி இந்த மாதிரி தான் பூக்கும். அது என்ன மருந்துன்னா வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டிலையே அஞ்சாரப்பட்டியிலையே இருக்குது அந்த மருந்து. இப்போ வந்து செம்பருத்தி செடிக்கு வந்து நான் வாங்கி வச்சதுலேருந்து 6 மாதமாக எதுவுமே பூக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பஞ்சகவியாக மீன் அம்மிலாம் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், இருந்தாலும் பூவே பூக்க ஆரம்பிக்கலை. அதுக்கப்புறம் நான் கொடுத்த இந்த உரத்தினால அப்படி டெய்லி இவ்வளோ பூ பூக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10-12 பூ பூத்துருக்கோம் அந்த பக்கமும். நான் வந்து அந்த பக்கம் இருக்க கிளையெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டேன், ஏன்னா நடக்கும்போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வெந்தயத்தை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் மிக்சியில் போட்டால் நல்லா நைஸாக அரைக்க முடியும். அதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டு நம்ம மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதை சுற்றி கொஞ்சோண்டு போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா 2 நாளைக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. நான் இப்போ தான் போன வாரம் தான் போட்டேன். பாருங்கள், இது வந்து நான் தரையில் வந்து இந்த மண்ணுக்கு வந்து வேரே இறங்கவே இறங்காது, அதனால் எல்லா செடியும் முக்கால்வாசி இந்த மாதிரி தொட்டி ஏதாவது வச்சு தான் வச்சுருப்பேன் எங்கள் தோட்டத்தில். இப்போ வந்து நல்லா இந்த இதை வந்து நல்லா எடுத்து விட்டுருணும். எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக சுற்றி போட்டால் போதும். நான் முக்கால்வாசி உரம் கொடுக்குறதுலாம் இங்கே தான் தோண்டி விட்டுட்டு கொடுப்பேன். எல்லா செடியுமே நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இந்த செம்பருத்தி மட்டும் இல்லை, இதுவும் அதே தான், அதே செம்பருத்தி தான். அது கட் பண்ணி விட்டுட்டேன், நிறையா நல்லா தலையிட்டுருக்காங்க. இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி, இதுலேயே ரெட்டும் இருக்குது, அடுக்கு செம்பருத்தி. இது வந்து மஞ்சள், இது வந்து வாங்கி இப்போ தான் நான் ஏற்கனவே கேபிஎஸ் கார்டன்லேருந்து வாங்கினது தான் இது. இதை நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். இது ஒரு செம்பருத்தி, இன்ட் வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தியில் வந்து 3 கலர் இருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து இந்த ரெட்டு, இது வந்து ஒயிட்டு. இன்னும் வந்து பூ பூக்க ஆரம்பிக்கலை. இதுவும் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்கும். அடுத்து இது வாங்கி ஒரு 7-8 மாதம் ஆகுது, ஆனால் இப்போ பூக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ரோஸ் கலர், ரோஸ் செம்பருத்தி. இது இந்த பூ பூத்துக்கிறாங்க. இது வந்து ஹைப்ரிட்டு. இது வந்து மஞ்சள், நடுவில் வந்து ரெட் கலர் இருக்கும். இந்த செம்பருத்தி, இந்த இடத்துல 2 செம்பருத்தி இருக்குது. இது அடுக்கு ரெட் கலரு. அடுக்கு செம்பருத்தியில் 3 கலரும் இந்த சும்மா சிம்பிளாக இருக்கிறது வந்து ஒரு 5 கலரும் வச்சு